Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரில பாத்தீனா फ्लावरिंग கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க. அது என்னென்ன வெரைட்டி என்னென்ன கலர்ஸ் அப்படிதாங்க பார்க்க போறோம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா உடனே பண்ணிக்கோங்க. ஏனா நம்ம நர்சரில வர டிஃபரண்டான பிளான்ட்ஸ் அப்பதாங்க என்னென்ன வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பிளான்ட்ஸ் மேல இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் சாமந்தி பார்க்கலாங்க. சாமந்தில பாருங்க yellow கலர் வந்திருக்கு இன்னைக்கு. செவப்பு கலர் வந்திருக்குதுங்க. இது பாருங்க red with orange காம்போல டபுள் கலர்ல வந்திருக்கு. இது பாருங்க பால் வெள்ளையில வந்திருக்கு. கத்திரிப்பு கலர் வந்திருக்குதுங்க. இது போக பார்த்தினா லைட் pink கலர்ல வந்திருக்குங்க சாமந்தி. பாருங்க இதான் அந்த பூவு. அப்புறம் பார்த்தினா single petalsல இந்த கலர் வந்திருக்குதுங்க. தென் பார்த்தினா orange கலர் வந்திருக்குதுங்க. Friends, இது பாத்தீங்கனா பீஸ்க்கு ஒரு ஜாடியில பாத்தீங்கனா 4 செடி இருக்கும். 4 செடியுமே உங்களுக்கு வருஷமுள்ள பூ பூக்க கூடிய எபிலிட்டி உள்ள செடிங்க. அதே மாதிரி நீங்க இந்த சாமந்தியை வெயில்ல பிளான்ட் பண்ணி ஒவ்வொரு முறை பூ முடிஞ்ச உடனே நீங்க கவாத்து பண்ணி உரம் கொடுத்தீங்கனா மட்டும் தான் நெக்ஸ்ட் டைம் பூ வரும். வாங்க அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கனா நம்ம நர்சரிக்கு இன்னைக்கு நித்திய கல்யாணி வந்திருக்குங்க. நித்திய கல்யாணல ஹைபிரிட் வெரைட்டிங்க. இது வந்து வின்கா பிளான்ட்னு சொல்லி சொல்றாங்க. இதல பாத்தீங்கனா மொத்தம் இன்னைக்கு 5 கலர்ஸ் வந்திருக்கு. ஹைபிரிடோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செடி ஹைட்டு போகுதுங்க. செடி குட்டையாக பந்து மாதிரி வரும். பூ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. அதில் பாருங்கள் பிங்க் வித் ஒயிட் காம்போ இருக்குது. வெல்வெட் ரெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக் பிங்க் வித் ஒயிட் காம்போ இருக்குது. இது பாருங்கள் லைட் பிங்க் வித் ஒயிட் காம்போ இருக்குது. பாருங்கள் ஒயிட் கலர் இருக்குது. இது பாருங்கள் நியூ கலர் இருக்குது. நித்தி கல்யாணம்னா மொத்தம் ஒரு 6 கலர்ஸ் வந்திருக்குதுங்க. இது டுவார் வெரைட்டி தாங்க. செமி சேட் வெயில் இந்த மாதிரி பிளேசஸில் வச்சிங்கன்னா பூ இது ஆல் சீசன் எல்லா நாளும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஞ்சியா பிளான்ட்டுங்க. இது வந்து அழகு கோசரம் வைக்கிற செடி தாங்க. இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் பார்க் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் பிளான்ட் டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா 3-3 அடி ஹைட்டு வளரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுங்க. செமி சைடு வெயில் இந்த மாதிரி பிளேசஸில் நல்லா அருமையாக வரும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் வந்திருக்குங்க. இது பாருங்கள் ஃபஸ்ட் கலர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்திருக்குதுங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் கத்திரிப்பூ அந்த காம்போவில் வந்திருக்குதுங்க. இந்த கலர் பாருங்கள் மில்க் ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஹைட்ரஞ்சியாவில் மொத்தம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் வந்திருக்குதுங்க. இப்போ நீங்கள் இதுவரையும் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பிளான்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதுமானதுங்க. ஏன்னா அது கொடுத்தீங்கன்னா வெயிலில் செடி சுடவும் செய்யாது, செடியும் ஃபெயிலியர் ஆகாமல் உங்களுக்கு பூவும் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செமி சைடான பிளேசஸில் வளர்க்கக்கூடிய பிட்யூனியா வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா விதையில் உருவாகிற செடி தாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் மல்டி லேயர்னு ரெண்டு வெரைட்டியில் மொத்தம் 10 கலர்ஸுக்கு மேலே வந்திருக்குங்க. அது என்னென்ன கலர் இருந்தால் அதில் பார்க்க போகிறோம் வாங்க. இது பாருங்கள் ஒரு கலர். ரெண்டாவது இது பாருங்கள் இது ஒரு கலர். இது பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கத்திரிப்பு கலரில் இருக்குது. இது பாருங்கள் கத்திரிப்பு கலர் வித் ஒயிட் காம்போவில் சூப்பராக இருக்குது. இது வெல்வெட் கத்திரிப்பு கலரில் இருக்குங்க. இது பாருங்கள் மல்டி லேயர் பூ பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மல்டி லேயர் பியூட்டினியாங்க. பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். ஆரஞ்சில் டபுள் கலர், கத்திரிப்பூவில் டபுள் கலர் இருக்குது பாருங்கள். அதேமாரி வயலட்டில் மல்டி லேயர் இருக்குது பாருங்கள். அதேமாரி ஒயிட் இருக்குது பாருங்கள். பாருங்கள் செடி நல்லா புஷியாக பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி சேலில் நட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தியாக வளரும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேலியா வெரைட்டிங்க. டேலியாவில் மொத்தம் 4 கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது பாருங்கள் ஆரஞ்சு கலர், கத்திரிப்பு கலர் வந்திருக்குதுங்க, ஒயிட் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்க. இது இல்லாமல் எல்லோ கலர்ஸ் வந்திருக்குங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் நட்டிங்கனாலே நல்லா ஹெல்த்தியாக பூ பூக்குங்க. ஒவ்வொரு முறை பூ முடிஞ்சோடனே நீங்கள் செடி மேலே கவாத் பண்ணி ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கனாலே இந்த பூ உங்களுக்கு வருஷமெல்லாம் பூ பூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆந்தோரியம் பிளான்ட்டு தாங்க. ஆந்தோரியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் இன்டோர் பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட்டை நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா செடி அழுக ஆரம்பிச்சிருங்க.
இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4-5 கலர்ஸ் இருக்குதுங்க. அது என்னென்ன கலர்ஸ்ன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. செகண்ட் ஒன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலருங்க. இது பாருங்கள் கத்திரிப்பூ கலரில் இருக்குது, பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. இந்த செடி மட்டும் நீங்கள் நல்லா கேர் எடுத்தாங்க பார்க்கணும். அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்குள்ளே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க பிளான்ட்டுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நல்லா ப்யூர் காட்டன் துணி எடுத்து இந்த இலை மேலே இருக்க டஸ்ட்டை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் தொடச்சோன்னே லீஃப் நல்லா சைனிங் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சி விட்டு இந்த ஃப்ளாரையும் தொடச்சி விட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. இது பியூர் இண்டோர் வெரைட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த பிளான்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் டிஸ்பிளேயில் பாருங்கள் நம்ம நம்பர் தெரியும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் தாங்க அனுப்பிவிடுவோம், ஏன்னா அதில் மட்டும்தான் ஓப்பன் பார்சல் அலோடு பண்ணுறாங்க. அதேமாரி மினிமம் ஒரு 4 பிளான்ஸுக்கு மேலேயாச்சும் ஆர்டர் கொடுங்க, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.